ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டெய்லி சேனல் நான் கொஞ்சம் வெளில வந்திருக்கனால தான் நேற்று வந்து நான் டெய்லி சேலஞ்ச் வீடியோ போட முடியல. பட் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் எடுத்து வச்சுட்டு வாய்ஸ் கொடுக்க தான் டைம் இல்லை. நேற்று ஃபுல்லாக வந்து வெளியில் இருந்தேன், இன்றைக்கும் நான் வெளியில் தான் இருக்குது. இப்போ நான் வாய்ஸ் கொடுக்க முடியுதுனால ஸோ வந்து நான் வாய்ஸ் கொடுக்க முடியும், கொஞ்சம் சைலண்டாக தான் பேசுவேன். இன்றைக்கி வந்து பார்பி வந்து நம்ம பக்கத்தில் வச்சுருக்காங்க. பார்பி, நாம் என்ன வரைய போகிறோம்னு நீ சொல்லிவிடு. ஓகேக்கா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பெரிய ட்ராயிங்லாம் பண்ண போகிறோம். இந்த குட்டி பசங்க வரைகிற மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ வந்து நாங்கள் என்ன இந்த க்ளவுஸ் ட்ராயிங் தான் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கடையில் வச்சுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம், நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கா சொன்ன மாதிரி நாங்கள் கொஞ்சம் வழியில் வந்திருக்கோம். ஓகே பேபி, சொல்லிட்டீங்கல அது நான் இப்போ வெளியில் வந்திருக்கிறது நான் வ்ளாகாகவே எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் உங்களுக்கு வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நான் உங்களுக்கு அதை எடிட் பண்ணி போடுறேன். வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இன்றைக்கே வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி கொஞ்சம் நான் வந்தது சின்ன ட்ராயிங்னால ஃப்ரெண்ட்ஸ் வ்ளாகும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரைகிறேன் நான், கரெக்டாக வரணுனால. இப்போ வந்து நம்ம டிசைன்ஸும் நம்ம போடுவோம். அக்கா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வரையிறீங்க, இன்றைக்கும் ட்ரைபேட் பக்கத்தில் தானே இருக்குங்க, பக்கத்தில். அதுவா பார்பி, வந்து என் ட்ரைபேடை வந்து இன்றைக்கி நான் பெட்டில் உட்காந்து வரேன். நேற்று வரைஞ்சது பார்த்திங்கன்னா ஈஸியான கொஞ்சம் கஷ்டமான ட்ராயிங், அதனால வந்து ட்ரைபேட் இது கொஞ்சம் ஈஸியான ட்ராயிங்னால டக்குன்னு முடிச்சிட்டோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, 1 மினிட்லேயே நம்ம இந்த ட்ராயிங் வந்து முடிச்சிட்டோம், 1 to 2 மினிட்ஸ்லேயே. ரொம்ப ஈஸியாக இப்போ பாருங்க, ஒரு அளவு மேட்சாக இருக்காது. கலர் அடிப்பீங்களாக்கா இதுக்கு? ஆமாம் பார்பி, நம்ம இதுக்கு வந்து கலர் அடிப்போம். பட் யூனிகார்னுக்கு நம்ம கலர் அடிக்க மாட்டோம், ஆனால் யூனிகார்னில் இருக்க கலர்ஸ் வந்து நம்ம கிட்ட இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கெட்சில் வந்து இன்றைக்கி வந்து அவுட்லைன் கொடுத்துருவோம். வந்து கிரையான்ஸில் கலர் அடிக்கிறோமா இல்லை எதுலக்கா கலர் அடிக்கிறோம்? பார்பி இன்னைக்கு வந்து கிரையான்ஸில் 16 wax கிரையான்ஸ் செட்டில் தான், அப்சரா கம்பெனியோட 16 wax இதில் வந்து நம்ம கலர் அடிக்க போகிறோம். நம்ம ஸ்கெட்சில் வந்து அவுட்லைன் கொடுத்தாலாம். ஓகேக்கா, உங்களுக்கு என்னென்ன ட்ராயிங்ஸ் வேணுமோ எந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷன் ஆகணுக்கோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன எந்த மாதிரி வந்து ட்ராயிங் வேணும், ட்ரேஸ் ட்ராயிங்லையே அதை நான் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சேலஞ்ச் டு ட்ராயிங்கில் நான் வெளில வரதுக்கு முன்னாடியே ரெண்டு நாள் ஆச்சு வெளியில் வந்து. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வெளில வரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ எடுத்து வச்சுக்கேன். எத்தனை மேபி ரெண்டு இருக்கும், ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அக்கா பேசிகிட்டே இருக்காதீங்க, நீங்கள் கலர் அடிக்கவே ஆரம்பிச்சிட்டிங்க பாருங்க. நீங்கள் அதே மாதிரி அடிக்க போகிறீங்களாக்கா இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிக்க போகிறீங்களா? ஓகே ஓகே பார்பி, நான் வந்து அந்த நோட்டில் இருக்க மாதிரியே தான் நான் அடிக்க போகிறேன் பார்பி, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மேட்சிங் அழகாக இருக்கும். வந்து ரெட் கலர் க்ரையான்ஸ் எடுத்து நான் வந்து இந்த க்ளவுஸ்க்கெலாம் அடிச்சுக்கிறேன். அடிக்கவும் நல்லா இருக்குது. ஓகேக்கா, நல்லா தான் இருக்குது. நீங்கள் அடிக்கிற கலர் அடிக்க பார்க்க நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் அக்கா, நீங்கள் மேஜிக் பண்ணி காமிப்பீங்க தானே க்ரீன் கலரில்? ஆமாம் பார்பி, மேஜிக் தான் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ க்ரீன் கலர் அடிச்சிட்ருக்கல லைட் க்ரீனில் பாருங்கள். கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நான் வெளில வந்திருக்கேனால. இப்போ மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்பி. மேஜிக் நல்லா இருக்கா பார்பி? சூப்பராக இருக்குக்கா இந்த மேஜிக். நடுவில் ஒயிட் கலர் தானக்கா வரும். ஆமாம் பார்பி, வீடியோ முடிய போகுது. பாய் சொல்லிடுறேன். பாய்.